ஃபேரா இருந்தாலுமே அவங்க வந்து ஈவன் டோனா இருக்க மாட்டாங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் என்ன டோனா இருந்தாலும் ஈவன் டோனா அழகா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டா இருக்கிறதுல தப்பு கிடையாது, ஓகேங்களா. நம்ம வந்து நம்ம குழந்தைய வந்து நல்லா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ண நினைக்கிறது நம்மளோட மனசை பொறுத்து, ஓகேங்களா. நம்மளோட இஷ்டம், அது வந்து நீங்க வந்து கருப்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, சரிங்களா. அதனால அது வந்து நம்ம நம்மளை பொறுத்தது. ஸோ யாருக்கெல்லாம் உங்களோட பேபி ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா வந்து வைட்டன் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நிறைய மதர்ஸ் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது மற்றவங்க யாருமே தெரியாது, இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேபியோட ஸ்கின் டோனை வச்சு இன்னும் குழந்தை இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பெரிய குறை மாதிரி நம்மகிட்ட சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். நிறைய மதர்ஸ் வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது, அவங்களாம் இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு நம்ம விடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அதனால சொல்கிறேன், பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து ஃபேர் ஆக்குறது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வந்து கிடையாது. ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து நம்மளோட பேபியோட ஸ்கின் டோனை வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் நம்ம வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். அவங்களுக்காக நம்ம பேபியோட ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படி கிடையாது, நம்மளுக்கே ஆசையாக இருக்கலாம். யாருக்கு தான் வந்து பிரைட்டர் ஸ்கின் ஃபேரர் ஸ்கின் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா வந்து நம்ம குழந்தை வந்து ஃபேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்குமப்பூலாம் வந்து சாப்பிடுவோம். ஸோ எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம். ஸோ அதுக்காகவும் தான் உங்களுக்கு உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணணும், வெள்ளையை ஆக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் ஆர் கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திங் பவுடர் தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். ஸோ இந்த பாத்திங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேபியோட ஸ்கின் டோனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த பேபி பாத் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு உள்ள இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக கலர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். வித்தின் 1 மந்த்லேயே அந்த ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஸ்டார்ட் ஆகிடும். நல்ல டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க்னஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது என்ன பாத் பவுடர் அப்படின்றத வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இது என்ன பாத் பவுடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பி கிளாம்பை விசேஷவோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்னிங் பாத் பவுடர். ஸோ இது என்னோட பிராண்ட் தான். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடல்ட், அதாவது பெரியவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத் பவுடர் வந்து செஞ்சு நான் வந்து நிறைய பேருக்கு வந்து செல் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கி ரிசல்ட் சூப்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் அவங்க ஃபீட்பேக் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதில் சில பேர் வந்து என்கிட்ட கேட்ட க்வெஸ்சன் எழுது அப்படின்னா, அந்த பெரியவங்க யூஸ் பண்ணுற அந்த பாத் பவுடரே குழந்தைக்கு யூஸ் பண்ணலாமா? என்னோட குழந்தைக்கு இப்போ தான் வந்து 1 வயசாகுது, 6 மாதம் ஆகுது, இப்போ தான் வந்து 7 வயசாகுது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பாத் பவுடர் யூஸ் பண்ண வேணாம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்க யூஸ் பண்ணுற பாத் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் வந்து நான் வந்து செஞ்சிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசு கீழே இருக்கிறவங்க அந்த பாத் பவுடர் யூஸ் பண்ண வேணாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக ஜென்டலாக எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய மதர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வாங்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரினு சொல்லிட்டு பார்த்து பார்த்து இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் வந்து செஞ்சு வைக்கேன். ஸோ இந்த பாத் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 100% சேஃப், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது, அண்ட் முக்கியமாக கெமிக்கல் கிடையாது. ஸோ குழந்தைங்களோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக இருக்கும். ரொம்ப ஹார்ஷான எந்த விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னால் வந்து பேர் பண்ண முடியாது. பிகாஸ் அது வந்து மெச்சூர் ஆகியிருக்காது அந்த ஸ்கின். ஸோ அதனால் நம்ம அதில் என்ன விஷயம் போட்டாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜென்டலாக இருக்கணும், ரொம்ப கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாத் பவுடர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல்ஸும் வந்து ஆட் பண்ணல, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்லி நேச்சுரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஒயிட்னிங் ஹர்ப்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து செஞ்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஐயோ பேபிக்கு ஏதாவது போட்டால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருமோ அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க வேணாம். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட விஷயம், கெமிக்கல்ஸ், ஹார்ஷான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஜென்டில் அண்ட் சேஃப், ஓகேங்களா. 6 மாதம் குழந்தையிலிருந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 6 மாதத்துக்கு கீழே இருக்க குழந்தைக்கு யூஸ் பண்ண வேணாம். 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் வச்சு உங்களோட குழந்தையை குளிக்க வைக்கும் போது சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த பாத் பவுடரை யூஸ் பண்ணி குளிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களோட பேபி வந்து என்ன தான் ஒரு மாதிரி ரொம்ப டார்க்காக
எப்படி வந்து டோன் இருந்தாலுமே இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ண நல்ல கலர் கொடுக்கும், சூப்பராக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபியோட ஸ்கின் டோனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். நல்லா வந்து ஸ்கின்லாம் வந்து லைட்டன் ஆகியிருக்கிறத பைட்டன் ஆகியிருக்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டே போகும்போது செம்ம ஃபேராக உங்களோட குழந்தை வந்து சேஞ்ச் ஆகிடும். இது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்டான ரிசல்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பெர்மனண்டான ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த ஒயிட்னிங் க்ரீம்ஸ் அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், ஐயோ ஒருத்தவங்க என் நெய்பர் ஒருத்தவங்க ஓகேங்களா, அவங்க உங்க குழந்தைக்கு இந்த பான்ஸ் பிரைட் பியூட்டி க்ரீம் இருக்குல்ல அதெல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் லூஸ் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு பண்ணிடவே பண்ணாதீங்க. பேபி ஸ்கின் நம்ம ஸ்கின்னோட 10 times 100 times ரொம்ப ஜென்டலான ஸ்கின். ஓகேங்களா, ஸோ அதனால அந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுறது, அந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி ஒயிட்னிங் க்ரீம் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்னிங் பாத் பவுடர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட். ஸோ அதை தான் நான் வந்து திருப்பி சொல்ல வரேன். பிகாஸ் பேபிக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு அம்மாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து தான் வாங்குவாங்க. இது 100% நேச்சுரலா அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது 100% நேச்சுரலான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பாத் பவுடரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது உங்கள் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த பாத் பவுடர் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுனு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து என் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் பேபிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ வந்து நீங்கள் பாத் பவுடர் எடுத்து அது கூட தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆகணும். ஓகேங்களா, ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆகணும். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தை நீங்கள் நார்மலாக எப்படி குளிக்க வைப்பீங்க, பேபி சோப் இல்லை வந்து பெரிய குழந்தையாக இருந்தால் நீங்கள் என்ன சோப் போட்டு குளிக்கப்பீங்க அந்த மாதிரி எல்லாமே குளிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஃபேஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதனால் ஸோ நீங்கள் வந்து ஹோல் பாடி அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோப் வச்சு வாஷ் பண்ணி விட்டுட்டு செகண்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு பாடி எல்லாத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டலாக 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து மசாஜ் வந்து பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி வந்து பண்ண வேண்டாம், கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. மெதுவாக பட்டும் படாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப அழுத்திடாதீங்க, நான் எகெயின் அண்ட் எகெயின் வந்து சொல்கிறேன். ஸோ மெதுவாக பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து விட்டுருங்க. 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சோப் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். இன்ஸ்டண்ட்டாகவே உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து பாய் பேபிக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் டர்மரிக் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் இன்க்ளூட் ஆகிருக்கு. பட் பாய் பேபிக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இது அன்வான்ட் ஹேர் மட்டும் தான் எடுக்கும். தேவையான பாய்ஸ்க்கு தேவையான அந்த மீசை தாடி வளர ஹேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர விடாமலாம் பண்ணிடாது, கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்காது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். தாராளமாக உங்களோட பாய் பேபிக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேபியை நீங்கள் இதை போட்டு குளிக்க வச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்கள் பேபியோட ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மின்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஃபேரான மாதிரி வந்து தெரிவாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட்டு யூஸ்லேயே ஓகேங்களா, நான் வந்து 10 நாள் 15 நாள் சொல்ல, ஒரு யூஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோன் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சமாக வந்து டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேபி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த தெய்வீக ஸ்மெல் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும். அப்படியே என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அரோமாவோட அவங்க இருப்பாங்க, வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பேபிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பேபிஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் போகிற குழந்தைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து போட்டு விடலாம். பிகாஸ் வந்து அவங்களாம் வெயில ரொம்ப ஆடுவாங்க, அங்கே எங்கேயும் சுற்றுவாங்க, வெயிலே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் நீங்கள் கண்டினியூஸாக அவங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டார்க் ஆகிற விஷயம் எதுவுமே நடக்கவே நடக்காது. அப்படியே டார்க் ஆனாலுமே அது சட்டு சட்டுன்னு போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 10 வயசுக்கு உள்ள நீங்கள் வந்து குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பாத் பவுடரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 packets வந்து உங்களுக்கு வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 150 gram பேக்கெட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 rupees வந்து நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 300 grams பேக்கெட் ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 950 rupees வந்து கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் பெரிய பேக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வந்து சேவ் பண்ண முடியும். பட் உங்களோட இஷ்டம் தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான டேஸே நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டியில் நீங்கள் வந்து வாங்கி உங்கள் குழந்தைக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பேபி பாத் பவுடர் எப்படி வாங்குறதுன்னு
சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம் தான். ஸோ நீங்களும் உங்களோட பேபி ஆர் கிட்ஸ் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நல்லா ஃபேர் ஆக்கணும், வைட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எப்படி நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன், பாய்.